நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. தமிழே உயிரே வணக்கம், தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் என்கிற உயர்ந்த சிந்தனையை அடியொற்றி இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நெடிய மரபை கொண்ட நெல்லை அகில இந்திய வானொலி நிலையத்தாருக்கும், இணைந்து நடத்துகின்ற வரலாற்று சிறப்புமிக்க சதக்கத்துல்லா கல்லூரியை சார்ந்த சான்றோர் பெருமக்களுக்கும், இங்கே அருமையாக கூடி ரசித்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும், முன்னை பழமைக்கும் பழமையாய் பின்னை புதுமைக்கும் புதுமையாய் மரபிலக்கியத்தையும் நவீன இலக்கியத்தையும் இணைத்து வெளிப்படுத்துகின்ற ஆற்றல் மிக்க நடுவரவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கனிவோடு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். என்னோடு பேச காத்திருக்க நல்ல இதயங்கள் நல்ல கருத்துக்களோடு வந்திருக்கிறார்கள். ஆனால் தலைப்பு என்பது சமகாலத்தின் முக்கியத்துவம் கருதி கொடுக்கப்பட்ட அருமையான தலைப்பு. செல்வத்தின் சிறப்பு சேமிப்பதிலா செலவழிப்பதிலா? அந்த தலைப்பையே கொஞ்சம் அழுத்தமாக சொல்லி பார்த்தீங்கன்னா தீர்ப்பை நீங்களே முடிவு பண்ணிடலாம். செல்வத்தின் சிறப்பு சேமிப்பதிலா செலவு செய்து அழிப்பதிலா அப்படின்னு கொஞ்சம் பிரித்து பார்த்துட்டிங்கன்னா தீர்ப்பை நீங்களே முடிவு பண்ணிடலாம். இன்றைக்கு சூழ்நிலையில் அவசியமாக நாம் பேச வேண்டிய ஒரு நல்ல தலைப்பு, ஒரு ரெண்டு மூன்று கருத்துக்களை மட்டும் சொல்லி உட்கார்ந்துறேன். நான் நடுவரவர்களே, ஔவை பாடிய ஆத்தி சூடியை காட்டிலும் புதுமையாக ஒன்றை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு மகாகவி பாரதி வறுமையிலே உழன்ற பாரதி புதிய ஆத்தி சூடி எழுதினான். அச்சம் தவிர் ஆண்மை தவறேல் அப்படி சொல்லிக்கிட்டே வரான். அதில் ஒரு இடத்துல சொல்கிறான், பணத்தினை பெருக்கு அப்படிங்க. செய்க பொருளை என்று திருவள்ளுவன் சொன்ன அதே செய்தியை பணம் என்கிற வடிவத்தை கண்டுபிடிச்சோம் இல்லையா நாம, அதை அடையாளப்படுத்தி பணத்தினை பெருக்குன்னு ஒரு உத்தரவும் போடலாம் மகாகவி பாரதி. ஏன் அப்படி சொன்னான், சொல்லதுக்கான காரணம் என்ன? இன்றைக்கு சூழ்நிலையில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள வாழ்க்கை எப்படி இருக்குது, இப்போ உள்ள வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தா நம்ம பணத்தை ஏன் சேமிக்கணும்னு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும். அன்றைக்கி செலவே இல்லாத வாழ்க்கை, இன்றைக்கி செலவு செய்கிறது மட்டும்தான் வாழ்க்கை. அப்போ காலம் என்பது நம்மை ஒரு படிப்பினையே கொடுத்துருச்சு. திருவள்ளுவர் நிறையா ஐயா அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க, பிரமாதமாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்பப்போ திருவள்ளுவர் என்ன செய்வார்னா அழுத்தமாக நம்ம தலையில் குத்தி சில கருத்துக்களை சொல்லுவார். சில நேரத்தில் சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி ஒரு கதை சொல்லியும் சொல்லுவார். இந்த பணத்தை சேமித்து பக்குவமாக பயன்படுத்த தெரிஞ்சவன் எப்படிப்பட்டவன், கையில் பக்குவமாக பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு வாழக்கூடிய எப்படிப்பட்டவன், அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு பாதுகாப்பானது, ஒரு குட்டி கதையை சொல்கிறார். எப்படிப்பட்ட பாதுகாப்பானதான், ரெண்டு பேர் சிலம்பு விளாண்டான்னா ஒரு ஓரமாக நின்று பார்த்துடலாம், ஆனால் ஒரு 1000 யானைகள் ஒன்றா சண்டை போடுன்னு வச்சுக்கோங்க, அதை கீழே நின்று பார்க்க முடியாது, அதை போய் பக்கத்தில் உள்ள மலை மேலே ஏறி நின்று பார்க்கணுமா, அது எவ்வளவு பாதுகாப்பு. யானை போர் நடக்கும் பொழுது குன்றின் மேல் நின்று கொண்டு யானை போரை பார்ப்பவனுக்கு எப்படி ஒரு பெரிய பாதுகாப்பான வாழ்க்கை இருக்கிறதோ, அதை போல செல்வத்தை பக்குவமாக சேமிச்சு வச்சிருக்கான் பாருங்க, அவன் பாதுகாப்பானவன் சொல்கிற. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்தொன்று உண்டாக செய்வான் தினை என்று இந்த ஒரு குரல் போதும், ரொம்ப ரொம்ப இந்த தீர்ப்புக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேங்கய்யா. சரி, என்ன மாதிரியா அன்னைக்கு செலவழிக்கணாங்க? செலவு செய்து அழிக்கும் எல்லாத்தையும், அதான் முக்கியம். காலையில் எழுந்துருச்சு பல்லு தேய்க்கிறதுல ஆரம்பித்து இரவு தூங்க போகிற வரைக்கும் செலவை மட்டும் கணக்கு போட்டிங்கன்னா செலவு மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம சேமிக்கலை. அதை நினைக்கும் போது என்னென்னா, இந்த பணங்கிற வடிவத்தை கண்டுபிடிக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. பண்ட மாற்று வாழ்க்கையை நம்ம 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சங்க இலக்கிய காலத்தில் வாழ்ந்தோம் இல்லையா, அதில் என்ன ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்கிட்டு வருவோம். பாரதி வரைக்கும் அப்படி தானே யோசிச்சிருக்கான், சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் வரிசடி இல்லையா, கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம். பண்டத்தை மட்டும் மாற்றிக்க பிரச்சனையே இல்லை, அது ஒரு பொருளாதார தத்துவம். ஏன்னா 2000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு அறிவிக்கலாம், காவிரி வெற்றிலை செல்லாதுன்னு அறிவிக்க முடியுமா? 500 ரூபா தாள் செல்லாதுன்னு சொல்லலாம், ஆனால் ஒரு பொருளை செல்லாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா, அதுக்குள்ளே ஒரு பொருளாதார தத்துவம் இருக்குது. இன்றைக்கி ஜேசி குமரப்பா போன்றவர்கள் எழுதி வச்செல்லாம் திரும்ப படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ பணத்தை எப்படி, இப்போ எளிமையாக சொன்னோம்னா, நம்ம பழைய திரைப்பட பாடலாம் ஞாபகம் வருது, பெண்கள் தான் செலவு செய்யாமல் சரியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த கவிஞை எழுதி வச்சு போயிருக்கான் அந்த காலத்தில்.
சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணுன்னு. இன்னைக்கு இது நடக்குதா? அம்மா கையில் தானே கொடுத்துருந்தோம். ஆனா இன்னைக்கு அம்மா கையில கொடுத்ததுன்னா அம்மா கையில இருந்த அந்த மரபா இருந்த அந்த பண்பாட்டை இன்னைக்கு கைமாற்றி நான் வாங்கியிருக்கோமா? கிடையாத. அந்த காலத்துல அம்மா ஒரு பொட்டு செஞ்சா கூட அவ கடையில போய் வாங்காம பச்சரிசி எடுத்து வறுத்து அம்மியில வச்சு அரைச்சு ஒரு மூலிகை எல்லாம் கலந்து ஒரு செரட்டையில பொட்டு செஞ்சு வச்சிருவா. அது 3 தலைமுறைக்கு வீட்டுல கிடக்கும். ஆனா இன்னைக்கு பொட்டுக்கு மட்டும் எவ்வளவு செலவழிக்கும்? மாசம் 200 ரூபா. அதுக்கு மட்டும் 5000 ரூபாய்க்கு போட்டிருக்கியா? எனக்கு அதிசயமாக இருந்தது. உண்மையிலேயே நீங்கள் வாங்கிட்டீங்களோ வாங்கலே தெரியல, 5000 ரூபாய்க்கு போட்டிருக்கு. நெகிழி இல்லா நெல்லை மாவட்டம்னு அறிவிச்சுட்டு நாம் நெத்தியில் பொட்டை கொண்டு பிளாஸ்டிக்கில் வைக்கலாமா? எவ்வளோ பெரிய கொடுமை அது. அப்போ வாழ்க்கை எப்படி தலைகளாக மாறி போய் கிடக்குங்கிறதா முக்கியம். அது மட்டும் இல்லை, ஆண்கள் செல்போன் வச்சுருக்கிறத பார்த்தா பெண்களும் சேர்ந்து தான் பேருந்தில் ஏறி பார்த்தா. ஒரு காலத்தில் பெண்களைத்தான் சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளைய பாரியா குறிஞ்சதில் நிமிராமல் போகுது அப்படின்னு. இன்னைக்கு ஆம்பளை பிள்ளையும் சேர்த்து குறிஞ்சதில் நிமிராமல் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கான். ஜன்னல் வழியாக என்ன தெரியுது, மரம் தெரியுதா மட்டை தெரியுதா, எதையும் பார்க்கறது இல்லை. முன்னால் ஒரு கர்ப்பிணி பொண்ணு பக்கத்துலன்னா எந்திரிச்சு நின்று இடம் கொடுப்பான், எவனும் கொடுக்கறது இல்லை. செல்லை தேய்ச்சிக்கிட்டு இருக்க தான் வேலை. காலையில் எழுந்திரிச்சு பல்லு தேய்க்கிறமோ இல்லையோ, செல்லை தேய்க்கிறத விடவே இல்லை நான். அதனால தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சி 300 ரூபா செல்போன் தயாரிப்பு செலவு உள்ள செல்போனை 10000 ரூபாய்க்கு வாங்குதோம். ஒரு ஆளுக்கு 2 செல்போன், 4 சிம் கார்டு. சிம் கார்டுக்கே ஒரு தனியாக நீங்கள் பிரமாணமாக சொன்னீங்கய்யா. அப்போ காலம் என்பது நம்மை செலவு செய்து அழிப்பதற்கே நம்ம கற்றுக் கொடுத்துருக்குன்னு சொன்னால் இன்னைக்கு செல்வத்தை நம்ம எப்படி சேமிக்கிறோமோ அதனுடைய சிறப்பு என்னன்னு உணர்ந்திருக்கோமா? எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு நீங்கள் திருமண செலவுன்னா அந்த காலத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு செலவு செஞ்சு சொல்கிறாங்க மொத்தத்திலே 300 ரூபா கூட இல்லையா செலவு. சாயங்காலம் தான் கல்யாணம் நடந்திருக்கு, மாலை நேரத்தில் கிராமப்புறத்தில் கல்யாணம் நடந்திருக்கு. இன்னைக்கு கல்யாணம் பட்டாசு மட்டுமே 2 லட்சம் ரூபாய் கொடுத்து தான். வீடியோ எடுத்துட்டு ஒருத்தர் போட்டோ எடுத்து அவர் வந்து ஆல்பம் செஞ்சு முடிக்கிறதுக்கு அவருக்கு 1 லட்சம் ரூபா. அப்போ திருமண வாழ்க்கை என்பது எப்படி தலைகளை மாறி போச்சு அப்படின்னு சொன்னால், நம் வாழ்க்கையை நாம் செலவு செய்து அழித்து கொண்டிருப்பது தான் சிக்கல். அதை காட்டிலும் நம் மரபிலே 2 விஷயத்தை நாம் செலவில்லாமல் மதிப்பிற்குரிய விஷயமாக அங்கீகரித்து வச்சிருந்தோம். ஒன்று கல்வி, இன்னொன்று மருத்துவம். 5 வயசு வரைக்கும் பள்ளிக்கூடமே போகாதவர்கள் தான் இந்த முன்னாலே இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம். ஆனால் இன்றைக்கு 2.5 வயதிலே 25 ரூபாய் கட்டணம் கொடுத்து பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்னு சொன்னால், இதை விட மோசமான செல்வத்தை நம்ம மதிக்கிறோமா? செல்வத்தை அப்படி சிறப்பாக கொண்டாடுகிறோமா என்று கேட்டால் எவ்வளவு பெரிய கேள்வி அது. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பார்க்க வேண்டிய நடுவரவர்களே, நான் 2 செய்தியை சொல்லிடுறேன். நாம் சின்ன வயசில் படிச்சிருப்போம் பள்ளிக்கூடத்தில் காந்தியுடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது, ஒரு சின்ன குட்டி பென்சிலை கூட அவர் பாதுகாத்து பராமரித்தார் என்று பெருமையோடு படித்து 2 மதிப்பெண் வாங்கியிருப்போம். பெரியார் எப்படி சிக்கனமாக இருந்தார், வந்த கடித உரைகளை கூட ஓய்வு நேரங்களில் மாற்றி ஓட்டு வரான். வந்த கடித உரைகளை கூட மாற்றி ஓட்டி அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவாரான். அப்போ ஒரு பொருளை பலகாலமாக பயன்படுத்துவது நம்முடைய மரபு, அது சேமிப்பின் அடையாளம். ஒரு குத்துவிளக்கு, ஒரு செம்பு, வீட்டில் உள்ள ஒரு பித்தளை பொருட்கள் பல தலைமுறைகளை தாண்டி வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம், மதிப்பிற்குரியதாக இருந்துச்சு. இன்னைக்கு யூஸ் அண்ட் த்ரோ என்கிற கல்ச்சர் வந்ததுக்கு பின்னால் நாம் செல்வத்தை எப்படி தாறுமாறாக ஆடம்பரமாக பகட்டாக செலவழிச்சிட்டு தாய் தகப்பனை கூட யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சரில் கொண்டாந்து உட்கார வச்சு முதியோர்கள் திருத்திக்கு உட்கார வச்சிட்டோம் இல்லையா? முதியோர் இல்லத்தில் எப்படி உருவானது, அது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். அப்ப நம்முடைய செல்வம் என்பது அதை மதிக்கத்தக்க ஒன்னா வச்சிருக்கோமா? இல்ல. அப்ப செல்வம் என்பதை கடைசியா ஒரு செய்தி, பெரியார் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாரு, சாப்பிட்டு முடிக்காரு, வெளியே வந்து கையை கழுவிட்டு இருக்காரு. அவர் முடிச்ச உடனே அடுத்து ஒரு இளைஞன் கையை கழுவ போறான். அவன் 10 குவளை தண்ணியை வீணாக்குறான். பார்த்து சொல்ல, தம்பி இப்படி தண்ணியை செலவழிக்காத, இப்படி செலவழிச்சேன்னா 20 வருஷம் கழிச்சு தண்ணியை காசு கொடுத்து வாங்க வேண்டியது அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு 1 லிட்டர் தண்ணி 25 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்கோமா இல்லையா? அப்ப செல்வம் எவ்வளவு முக்கியமானது என்று நாம் பள்ளிக்கூடத்திலே 10ஆம் வகுப்பிலே 10 மதிப்பெண் பெறுவதற்காக சிக்கனமும் செமிப்புன்னு கட்டம் மட்டும்தான் எழுதுறமே தவிர, வாழ்க்கைக்குள்ள வந்தவன வாழ்க்கையை தலைகளா மாத்திடுறோம். அப்ப நடுவரவர்களே, ஒரே ஒரு செய்திதான், திருவள்ளுவன் சொன்னதைத்தான், திருவள்ளுவன் தான் சத்திய தராசாக நின்று வழிகாட்டி கொண்டே இருக்கின்றான். செல்வம் எப்படி வருமா? எப்படி திரைப்பட அரங்கத்துக்குள்ள பார்வையாளர்கள் 1-2 பேரா வந்து வரிசையாக வந்து நிறைஞ்சிருப்பாங்களாம், கடைசியில் படம் முடிஞ்சு போகும்போது மொத்தமாக போயிடுவாங்களாம்.
அதை மாதிரி தான் செல்வம் வரும். குத்தாட்டு அவை குலாத்தே பெருக்கும் பெருஞ்செல்வம் போக்கும் அது வெளிந்தட்டுன்னு அழகா ஒரு வார்த்தையை சொன்னான். யோசிச்சு பார்த்தா நாம் அப்படித்தான் நீ செஞ்சுட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம், ஆனால் அது பக்குவமாக பராமரிக்கலை. மொத்தமாக என்ன செய்கிறோம், காலி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாங்குகிற மடிக்கணினி, வைத்திருக்கிற கைபேசி, நாம் பயன்படுத்துகிற அத்தனை பொருளும் இன்றைக்கு செல்வத்தை மதிப்பதாக இல்லை, மிதிப்பதாகத்தான் இருக்கிறது. அந்த சிறப்பை உணராத இந்த வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் உங்களது தீர்ப்பின் மூலமாக என்று கேட்டுக்கொண்டு, நடுவரவர்களே, செல்வத்தின் சிறப்பு என்பது சேமிப்பதிலே சேமிப்பதிலே என்று தீர்ப்பு தருமாறு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அவர் சொன்ன ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருக்கலாம், திருமணம் இன்றைக்கு ஒரு ஆடம்பர விஷயமாக மாறிப்போச்சு. அதில் பரிமாறப்படுகிற உணவில் 75 விழுக்காட்டுக்கு மேலே வீணாகத்தான் செய்கிறது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ஏன்னா சமீபத்தில் திருமணம் நடத்தி முடித்தவர். எல்லார் வீட்லேயும் நடந்திருக்கும், நமக்கும் நடந்தது, அது வேறு. அந்த சோக கதையை பேச சொல்லுவானே, இல்லை சொல்கிறேன், எவ்வளவு வீணாகுது செல்வம். அதனால தான் ஒன்று சொல்லிவிட்டு அவங்கள பேச அழைக்கிறேன். திருவிக்கா ஒரு குரல் எழுதுனேன், அவர் குரல் எழுதியிருக்கார். திருவிக்கா, தேவைக்கு மேல், நல்லா கவனிங்க, நினையா சித்தம் செகமானால், தேவைக்கு மேல் நினையா சித்தம் செகமானால் யாவும் ஒழுங்குபடும் அன்று. தேவைக்கு மேலே நமக்கு எந்த நினைப்பும் வரக்கூடாது. இது என்ன ஆகுதுன்னா, அடுத்தவங்களை பார்த்து அடுத்தவங்களை பார்த்து அடுத்தவங்களை பார்த்து, இப்போ நம்ம ஒரு நான் ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கேன்னா, நண்பர் மகாதேவனும் அவர் வசதியானவர், நல்ல செல்ஃபோன் வச்சுருப்பார். அதை மாதிரி வாங்கணும்னு நான் நினைக்கக்கூடாது. என் செல்ஃபோன் இவ்வளவுதான், இவ்வளோதான் என்னால் முடியும். அது மாதிரி வாங்கணும்னு நினச்சா அது 60 ரூபா 65 ரூபா ஆகுது. அன்னைக்கு போய் ஒரு செல்ஃபோன் மாற்றணும்னு கேட்குறேன், உங்கள் பழைய செல்ஃபோன் வேலை செய்யதில்லை, ஆமாம், அது 2500 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன். இந்த J10 எவ்வளவுன்னு கேட்டேன், 63000 ரூபா தான். நீங்கள் அதை வந்து மாதம் மாதம் கட்டலாம், மொத்தமாக கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. எங்கள்கிட்ட நிரந்தரமாக நீங்கள் கடனாளி ஆகிட்டீங்கன்னா உங்களை நாங்கள் நல்ல செல்ஃபோன் பேச வச்சுருவோம். இதுதானே இன்றைக்கி வாழ்க்கையாக இருக்கு. வேடிக்கையை தான் சொன்னான் அவர்கிட்ட, சிம் கார்டை ஒரு பையன் முழுங்கிட்டான். அவங்க அம்மா நேரம் எங்கே போயிருக்கணும், மருத்துவ டேல போயிருக்கணுமா, நேராக ரீசார்ஜ் கடைக்கு போயிட்டான். அவன்கிட்ட போய் நேரத்தான் ரீசார்ஜ் பண்ணேன், இந்த பையலோ பேசிக்கிட்டே இருக்கான், இப்போ ஏதாவது இறங்கிருமா, இது என்ன பண்ணுறதுன்னு. அவன் தலையில் எல்லாம் அடித்து, அம்மா கூட்டு போய் முதல்ல மருத்துவர்கிட்ட போய் அந்த சிம் கார்டை எடுமா, வீணாக போய் ஏன்ட்ட வந்து உயிரை வாங்கிட்டு இருக்கேன்றான். இந்த செல்ஃபோன் மோகம், அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி செலவழிப்பதிலே நாம் செலவழிப்பதில் இந்த தொழில்நுட்பத்தில் லேப்டாப் கூட அதிகம் நான் சொல்ல மாட்டேன், அதிகமாக நாம் எதில் செலவழிக்கிறோம்னா செல்ஃபோனை தான் பயன்படுத்துகிறோம், செலவழிக்கிறோம். ஆனால் இப்போ கொதிச்சு போயிருக்காங்க கவிதா ஜாவகர், முத்தமிழ், ஏன்னா முத்தமிழ் கதிர் டிவியினுடைய வேட்பாளர், இந்த கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர். அவர் நல்லா செலவழித்து செலவழித்து வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வச்சுருக்கார். அவர் மனைவியெல்லாம் அவர் கூட வெளியே வர்றது அவ்வளோ விரும்புகிறாங்க. ஆமாம், சின்ன உணவு விடுதியை கையை காமிச்சா வரணும்ஸ் போங்க, அவர் சொல்கிறார் வரணும்ஸ் போவோம். சின்ன ஒரு துணி கடையை கையை காமிச்சா பெரிய கடையை காமிச்சா அங்கே போவோம் வா. பணம் எவ்வளோ வேணான, கார்டு இருக்கு, என்ன கார்டு, கிரெடிட் கார்டு. அந்த அம்மா கேட்குது, எப்படி பணம் கட்டுவீங்க பாப்போம், நமக்கும் வராமையாக போயிடும். ஆனால் நல்லா வாழ்கிறார், மகிழ்ச்சி அவள் அதான முக்கியம். சிறப்பு என்ன கேட்டிருக்கு, சிறப்பு என்ன, மகிழ்ச்சி தானே. செல்வத்தின் சிறப்பு என்பது மகிழ்ச்சி தானே நமக்கு கோல் வாழ்க்கையில். அந்த மகிழ்ச்சி எதனால் கிடைக்கிறது? இப்போ சரி, வாங்க வாங்க வாங்க, உங்கள் நேரத்தை அவரையும் கொஞ்சம் நல்லா கை தொழில், உங்கள் மாணவர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.